நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல யூரினரி இன்கண்டினன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற கட்டுப்பாடற்ற சிறுநீரக கசிவு இதை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது வந்து பெண்களில் நிறைய பேருக்கு ஏற்படக்கூடிய ஒரு நோய் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது எந்தவித தூண்டுதலும் இல்லாம தன்னிச்சையாக ஏற்படக்கூடிய ஒரு நோய். இது பெண்களிடம், குறிப்பா வயதான பெண்களிடம் காணப்படும் ஒரு பெரும் சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய பொதுவான பிரச்சனை அப்படின்னு சொல்றதுல தப்பே இல்லை. இதனுடைய ஆரம்ப நிலையில இருமல் தும்மலின் போது அப்பப்போ சிறுநீர் போக்கு ஏற்படும். இதுவே தீவிரமடையும் போது கழிவறைக்கு செல்வதற்குள்ளேயேவும் சிறுநீர் கசிந்து வெளியே வந்துவிடும். பொதுவா ஆண்களை காட்டிலும் பெண்களுக்கு தான் அதிக அளவில் காணப்படுது. குறிப்பா 60 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் இதுல அதிகமா பாதிப்படைறாங்க அப்படின்னே சொல்லலாம். இதுக்கான பொதுவான காரணங்கள் என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். சிறுநீர் பையின் உட்புறத்தில் ஏற்படும் அலர்ஜி, பக்கவாதம், சிறுநீரகம் அல்லது சிறுநீர் பை கற்கள், மலச்சிக்கல், மதுப்பழக்கம், இதையெல்லாம் பொதுவான காரணம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சரி, இந்த நோயை நாம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். ஹாஸ்பிட்டலுக்கு போய் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் மூலியமாகவும் இதை தெரிஞ்சுக்கலாம். இல்லை அப்படின்னா சிஸ்டோகோபி அப்படின்னு சொல்லப்படுற ஸ்கேன் மூலியமாகவும் தெரிஞ்சுக்கலாம். இந்த ரெண்டு ஸ்கேனுமே சிறுநீரக மண்டலத்தில் ஓடக்கூடிய ரத்தத்தையும் அதில் இருக்க நரம்புகளையும் செயல்பாடுகளை பற்றியும் நம்ம நல்லாவே தெரிஞ்சுக்க முடியும். சரி, இதுலேருந்து நம்மளை எப்படி பாதுகாத்துக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். உடலுக்கு தேவையான அளவு தண்ணீர் குடிக்கணும், சிறுநீர் மலம் இதையெல்லாம் அடக்கவே கூடாது, டெய்லியும் உடற்பயிற்சி செய்யணும். அது மட்டும் இல்லாமல் சிறுநீர் தொற்று வராமல் இருக்க தனிப்பட்ட சுகாதாரத்தினை கடைபிடிக்கிறது ரொம்பவே அவசியம்.